மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஆரம்பத்திலிருந்தே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, அரெஸ்ட்டு, வழக்கு போக்கில் திருப்பும், அப்பீலில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. கீழ் நீதிமன்றம் என்.எஸ். கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அறிவிச்சாங்க. அப்பீலுக்கு போனப்போ சென்னை உயர்நீதிமன்றமும் இதை உறுதி செய்தது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம கிளைமேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிறைவாசத்துக்கு பழகாதவங்க ஆயுள் தண்டனை அப்படின்னா எப்படி இருக்கும், மக்கள் செல்வாக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்ததால அரசியல் பிரபலங்களும் தலையிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலே கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அதுவும் எப்படி வேணும்னாலும் இறுதி தீர்ப்பு இருக்கலாம். அதுதான் லண்டனில் இருந்த ப்ரிவ்யூ கவுன்சில். வேறு வழி இல்லாமல் என்.கே.டியும் என்.எஸ்.கேவும் அதுக்கு அப்பீல் பண்ணாங்க. தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் தான் இருந்தாகணும். அவங்க அப்பீல் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ரெண்டு தரப்பு வக்கீலும் தன் வாதத்தை செய்ய முடியும். லண்டன் கவுன்சில் இறுதி தீர்ப்பா கீழ் நீதிமன்றம் சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. தண்டனை அனுபவிக்கிற ரெண்டு பேரும் நிராபராதி அப்படின்னு சொல்லி தியாகராஜ பாகவதரையும் என்.எஸ். கிருஷ்ணனையும் விடுதலை செஞ்சு உத்தரவிட்டுச்சு. பொதுவா விடுதலை அப்படின்னு சொல்லிட்டா அந்த தீர்ப்பு கையில கிடைச்ச அன்னைக்கே விடுதலை செஞ்சாகணும், இல்லனா ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை. விடுதலையான ரெண்டு பேருக்கும் புக் ஆகி இருந்த எல்லா படமும் கையை விட்டு போயிருந்தது. விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லனா புக் ஆயிருந்த படம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறதா? இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் தெரிஞ்சதெல்லாமே சினிமாதான். இருந்த சொத்தை எல்லாத்தையும் விற்று ரெண்டு படம் எடுத்தாங்க. ரெண்டு படமும் ஃபெயிலு, ஒன்றுமே மிஞ்சலை. வெறுத்து போன பாகவதர் அவருக்கு தெரிஞ்ச சங்கீதத்தை வச்சு கச்சேரி பண்ணலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்.எஸ். கிருஷ்ணன் காமெடி அரசியல் அப்படின்னு அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டாரு. ரெண்டு பேருமே வெவ்வேறு காலகட்டத்தில் தனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாகவதர் ஒரு தடவை கச்சேரியில் இதை சொன்னார். என்.எஸ். கிருஷ்ணன் ஒருபடி மேலே போய் லக்ஷ்மிகாந்தனுக்கு ஒரு கேடு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சதே இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சு. அதை நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற நினைப்பே நம்மளோட பொழப்பை கெடுத்துருச்சு. அதை நாம் செய்ய வேணாம், ஆனால் நினப்பே பொழப்பை கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். பாகவதற்கு சிவாஜி கணேசன் நடித்த அம்பிகாபதி படத்தில் அப்பாவாக நடிக்க சான்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த வேற ஒரு படத்தில் அம்பிகாபதியாகவே நடிச்சிருந்தார் பாகவதர். எனக்கு சிவாஜிக்கு அப்பாவாக நடிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் அம்பிகாபதிக்கு அப்பாவாக எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு மறுத்துட்டாரு. அப்பவும் புரிஞ்சுக்காத ஜனங்க சிவாஜிக்கு அப்பாவாக நடித்தா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. மொத்தத்தில் சிறையிலேருந்து விடுதலை ஆனாலும் வழக்கிலேருந்து விடுதலை ஆனாலும் இவங்களுக்கு என்னவோ சரிவு தான் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட 48வது வயசில் என்.எஸ். கிருஷ்ணன் காலமானார். அடுத்த 2 வருஷத்தில் பாகவதரும் 50 வயசை தொடாமலே காலமாயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரோட இழப்பும் தமிழ் சினிமாவுக்கு பெரிய இடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்கில் நிஜமாவே லக்ஷ்மிகாந்தன் கொலைக்கு யார் யார் காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.